கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்னைக்கு நம்ம ஒரு மொபைலை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து 10 மந்த்ஸ் ஆச்சு. 10 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோட யூசேஜை பார்த்துட்டு தான் இந்த மொபைலை பற்றின ஒரு ரிவ்யூ போட முடியும்னு நான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக வந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன மொபைலை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, இந்த விவோ T2X 5G தாங்க. 128 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குதுல. அது போக வந்து 6 GB ரேம் இருக்குது. ஃபன் டச் 14 OS இருக்குது. இதோட ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அது போக வழக்கமாக இந்த மொபைலில் வந்து என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது போக வந்து இங்கே சவுண்டு வால்யூம் அப் அண்ட் டவுன் இது இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனுக்கான சாக்கெட் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கடுத்து இந்த ஸ்பீக்கர், ஒரு மைக் இருக்குது. அதே மாதிரி டாப்பில் ஒரு மைக் இருக்குது. மேலே வந்து சிம் கார்டு போடுற ஆப்ஷன் மேலே தான் இருக்குது டாப்பில். ஸோ இந்த மொபைல் வந்து நான் 10 மந்த்ஸ் ஆச்சு வாங்கி. ஆக்சுவலாக நான் வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 14,500 ரூபாய். ஸோ அந்த ப்ரைஸில் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசான்லாம் இது என்ன ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ப்ரைஸில் இருக்குது. அதாவது 13,299 இருக்குது, 12,000 அதாவது 12,999 ப்ரைஸுக்கும் இருக்குது. ஸோ 12,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,500 ரூபாய் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை விட இப்போ கம்மியாக இருக்குது 10 மாதத்தில். இந்த மொபைலோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் அதோட ப்ளஸ்ஸு. அதை விட ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதோட பேக் கேமரா. பேக் கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நான் 10 மந்த்ஸாக வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து முக்கியமாக இந்த அக்வேரியம் வீடியோஸும் நிறையா போட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணது. ஸோ டே டைமிங்கில் வந்து குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. நைட் டைமிங்கில் பெருசாக நம்ம ஷூட் பண்ணது கிடையாது. மேபி நைட் டைமில் நம்ம ஒரு தடவை ஷூட் பண்ணி போட்டோம் அப்படின்னோம்னாக்கா, இல்லை இன்டோரில் உள்ள லைட்டிங்கில் ஷூட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகத்தான் செய்யும். ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் கேமரா கிடையாது, இது வந்து ஒரு மொபைல் கேமரா. அதாவது 50 மெகா பிக்சல்னு போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து மொபைல் கேமராவோட இது வந்து அப்படி தான் இருக்கும். ஐஃபோன் மாதிரியான ஃபோன்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட குவாலிட்டி கொஞ்சம் வேறையாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 ரூபாய்க்கு இது வந்து ரொம்பவே அதிகம் தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது, 6 GB ரேம் இருக்குது. ஒருவேளை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது வந்து ஸ்லோவாகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அப்படிலாம் ஸ்லோவாகல எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் நான் எடுத்த வீடியோஸோட வீடியோஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அவுட் எடுத்த வெர்ஷன்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த வெர்ஷன் இந்த மொபைல் வாங்கினதுலேருந்து நான் என்னென்ன ஷூட் பண்ணணும் அதை எதையுமே டெலிட் பண்ணல. ஆனாலும் மொபைல் வந்து எனக்கு ஸ்லோவாகலை, ஆல்மோஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இந்த மொபைலை பற்றின ஒரு ரிவ்யூவே ஆக்சுவலாக வந்து போடணும்னு நினச்சேன். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு 13,000 14,000 15,000 வச்சுக்கங்களேன், 15,000 நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, அதுவும் ஒரு 5G மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதோட குவாலிட்டி, இதோட ஹேண்டி, அதாவது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், லுக்குமே சூப்பராக இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் மாதிரியே ஒரு ஃபீலும் கொடுக்கும்போது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் மொபைல் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில், ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில், நீங்கள் வந்து ஒரு லோ காஸ்ட்டில், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மொபைலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இது எல்லாரையிலையுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ஒரு சூப்பர்வான ஒரு மொபைல். ஒருவேளை இது வந்து கீழே விழுந்து உடஞ்சாலுமே நம்ம வந்து 15,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆட்கள் நிறையா இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 15,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான். அதுவும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அது கீழே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், 15,000 செலவு பண்ணி ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போயுமே வந்து மொபைலை வந்து ரொம்ப கேர்லெஸ். அப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ண மாட்டேன், ரொம்பவும் கேர்லெஸ்ஸாகவும் இருக்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நான் வந்து இதை வந்து ப்ரொடெக்டாகவே வச்சுருப்பேன் நான். ஸோ அது போக நான் பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்து இதில் டெம்பர் கிளாஸ் போட்டுருவோம், நம்ம வந்து ஒரு பவுச் வாங்கிடுவோம். பெரும்பாலும் கவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் கவர் வந்து வாங்கிடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து என்றைக்குமே சேஃப்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மல் கவர் இல்லை ஃப்ளிப் கவர் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் போனோம். பட் இந்த மாதிரி ஹார்ட் கவரில் பார்த்தீங்கன்னாக்கா கார்னர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே வந்து ஒரு நல்ல கவரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பெரும்பாலும். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து வேறு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு, மைனஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு
15,000 இருக்க மொபைலில் நம்ம பெருசாக மைனஸ்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா வந்து 50 மெகா பிக்சல் கேமரான்னு போட்டிருப்பாங்க. அது வந்து எல்லா மொபைலுமே கிட்டத்தட்ட 21,000 வாங்கினாலும் சரி, நீங்கள் 30,000 வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அந்த குவாலிட்டி இருக்காது எப்படி பார்த்தாலுமே. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவிலுமே வந்து உங்களுக்கு 24 மெகா பிக்சல் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஷூட் பண்ணிக்கிற கேமரா பார்த்தீங்கன்னாக்கா EOS R இது, இதுவே வந்து 24 மெகா பிக்சல் கேமரா தான். 50 மெகா பிக்சல் கூட போட மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து 50 மெகா பிக்சல் கேமராலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, பட் அது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30,000 மொபைல் வாங்கினாலுமே அந்த கேமரா குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணால் ஒரு 10-15 மெகா பிக்சலாக இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதிகபட்சமாகவே. ஸோ மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு சில ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி. ஸோ அடுத்து இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன் கூடிய சீக்கிரம். நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன், அதோட ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.